ஃபிங்கர் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சி பக்கமாக இருக்கோம். ஜான்சி மத்திய பிரதேசத்தில் போயிட்டுருக்குறோம். உத்தரப்பிரதேச ஆக்ராக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. அப்படியே போக போக பார்த்துட்டே போகலாம் ஒரு இடமா. இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்சிக்கு இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் சாகர் பக்கமாக தாங்க இருக்கோம். இப்போ சாகர் மத்திய பிரதேச சாகரில் தாங்க இருக்கோம். வண்டி போகிறமா நிப்பாட்டினோம். நிப்பாட்டி கொஞ்சம் சின்ன சின்ன அவசர வேலைகள்லாம் இருந்தது, அதை முடிச்சுட்டு பிறப்பலான்னு சொல்லிட்டு. நம்மளுடைய லடாக் ரைடர்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 150 கிலோமீட்டர் மேலே வந்திருப்போம். நான் ஸ்டாப்பாக டயரை தட்டி பார்த்துட்டு பிறப்பலான்னு சொல்லிட்டு. என்னமோ அப்படியே சிகப்பு கலரில் இருக்கேன்னு சொல்லி நினச்சேன். யாரோ காட்டை பற்ற வச்சு விட்டுருக்குறாங்க. அதனால தான் அப்படியே சூரிய வெளிச்சம் போல் அந்த மாதிரி எரியுதுங்க. பார்க்க எப்படி தெரியுது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம உத்தரப்பிரதேச பார்டர் தொட போகிறோம். மத்திய பிரதேசம் முடிய போது இன்னொரு 15 கிலோமீட்டருக்கு சரியாக. இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக மத்திய பிரதேசத்துடைய பார்டர் எல்லை பகுதி முடிய போது. முன்னாடி தான் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸு, முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம வண்டி முன்னாடி போய் சுற்றிட்டு வரட்டும். நாம் அதுக்குள்ளே போய் பில்லை சீல் அடிச்சுட்டு வந்துடுவோம். மத்திய பிரதேசுடைய எல்லை முடிஞ்சு சீல் அடிச்சிட்டோம். அந்த எடை சீட்டுக்கு அப்படியே புறப்பட வேண்டியது தான். உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லையாமா, அதனால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். உத்தரப்பிரதேச பார்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல, போக போக பார்ப்போம். சரியாக எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் குவாலியர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோங்க. ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு பில்லு சீல் அடிச்சுட்டு புறப்படணும். அதுக்காக தான் இத்தனை வண்டியும் நிற்கிது. நம்ம வண்டியும் பின்னாடி பாடிட்டு வந்திருக்கோம். ஐயோ இந்த ஆறு நடிகை நிப்பாட்டு இருங்க சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கேட் பாஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது அங்கே ஆர்டி ஆஃபீஸ் வாங்கிட்டு இங்கே வெளியே வந்து கொடுத்தா தான் இதை பாஸ் பண்ண முடியும் வண்டி. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குறேன். போய் வண்டி எடுத்துகிட்டு புறப்படலாங்க. பாருங்கள் அப்படியே குறுக்கா நெருக்க அப்படியே நிறுத்திக்குவாங்க. ஆரன் நல்த்தி பிடிச்சாங்கன்னா விடவே மாட்டாங்க. இன்னும் ஆக்ராக்கு பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் என்னமோ இருக்குங்க ஆக்ராக்கு. புறப்படலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கணும். அப்போ என்ன நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகுதுங்க. 5:30 எப்படி விடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நேரம் பாருங்கள் காலையில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. காலையில் சரியாக 5:30 ஆகுதுங்க தெரியுதுங்களா. 5:30 எப்படி விடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 6:00 ஆனால் விடுங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலியர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் குவாலியர் எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கு ஒரு 120 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம். வண்டி எல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புறப்படலாம்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருக்குது. கழுவிட்டோம்னா சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சமைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க அப்படியே போக போக பார்ப்போம். இது பாத்திரம் வந்து டெய்லி நீங்கள் நிற்கிற இடத்துல கழுவிடுவீங்க? டெய்லி காலையில் கழுவிடுவோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ பாத்திரம் கழுவிட்டு அண்ணன் வந்து குளிக்க போகிறாரு. ஸோ குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்தோம்னா ஆக்ரா தான். ஆக்ரா தான் நான் ஸ்டாப். ஆக்ராவில் கொண்டு போய் எங்களை உதவி செலுத்துறாரு. ஆ போகலாம் 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 அவ்வளோதான். ம் சரிண்ணா. நம்ம நிப்பாட்டின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியாக அவங்க கிளம்பிட்டாங்க. நாமளும் இப்போ சாப்பாடு செஞ்சு முடிய போது அப்படியே நம்ம அவங்க பின்னாடி அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ முன்னாடி ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, அவர் நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம்.
அவரும் கிளம்பிட்டாரு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரைனைட் கல், அதுக்கப்புறம் இந்த மார்பிள்ஸ் டைல்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்கள. ஸோ அதோட பர்ஃபெக்டாக இருக்கிற கல் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து கிடைக்கவே கிடைக்காது, சில பக்கம் மட்டும்தான் கிடைக்கு, சில பக்கம் தான் குவாரிஸ் இருக்கும், சில பக்கம் வெங்கச்சாங்கல் அது மாதிரி குவாரிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இது மாதிரி மார்பிள் இந்த கல்லெல்லாம் எடுத்து பாலிஷுக்கு வந்து வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து க்ரஷரில் போட்டு அரைச்சி மறுபடியும் வந்து நம்ம எந்த எது மாதிரி மோல்டிங்கில் வந்து ஊற்றணுமோ அது மாதிரி வந்து மோல்டிங்கில் பண்ணி ஸோ வெளியே வந்து ஒரு ப்ராடக்டாக வெளியிடுவாங்க. ஸோ அது மாதிரி டைல்ஸ் கல் தான் இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கல் குவாரி. நான் சொன்னது கரெக்டுங்களா? நண்பர்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஆக்ராவில் இறங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக வரப்போகிறாங்க. அடுத்து வேறு ஒரு வண்டியை பிடிச்சி எப்படி எந்த நிலையில் எப்படி போவாங்கன்றது அவங்களுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. சேனலுடைய பேர் வந்து அவர் சொல்கிறாரு, இருந்தாலும் லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவருடைய பேர் அவரே சொல்கிறாரு. சேனல் பேர் சொல்லிருங்க ப்ரோ. சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூபி. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் லடாக் வந்து நடந்து வாக் பண்ணி வாக் அண்ட் லிஃப்ட் வந்து போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நல்லபடியாக அமைன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம், நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இவரோட சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், நம்ம சேனல் நேம் என்னென்னா TN61 பிளாக்ஸ். நாங்கள் வந்து லடாக் வரைக்கும் நாங்கள் வாக் அண்ட் லிஃப்ட்டில் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். எங்கே நான் அரியலூர்லேருந்து கிளம்புனேன். இவர் வந்து எங்கே ப்ரோ? கோபிசெட்டிபாளையம். அங்கேருந்து கிளம்புனாரு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்த ரெண்டு சேனலுக்கும் மொத்தமாக சேர்த்து பெல் ஐக்கானை நம்ம குமாரனை கிளிக் பண்ண போகிறாரு. ஆனால் கிளிக் பண்ணியிருந்தா பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுன்னு ஆறுனு மறக்காமல் அவங்க சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அவங்கவுங்க போடக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஏன்னா இன்னும் அவங்க போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வெகு தூரம் இருக்குது. அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பயணிக்க போகிறாங்கன்றத அவங்க சேனலில் டெய்லி பதிவிடுவாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இஷ்டப்பட்டது இஷ்டப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், இஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பயணிக்கிறாங்க, அதை நீங்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் 62 கிலோமீட்டர் இருக்குது, டெல்லி 268 கிலோமீட்டர் இருக்குங்க. இது இன்னும் அந்த வியூலாம் பயங்கரமாக தெரியுது, அந்த மணல் திட்டு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் ஏதோ மண் தோண்டி விட்டது போல் அங்கங்கே அப்படியே திட்டு 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 திட்டாக இருக்குது. அப்படியே அந்த அதை தாண்டா தான் ராஜஸ்தான். இங்கே பாலம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆற்று பாலத்தை நம்ம தாண்டினோம்னா நமக்கு ராஜஸ்தான் தொடங்குது. அது சும்மா ஒரு 50 கிலோமீட்டர். அங்கே ராஜஸ்தான் கோட்டை தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ரைட் சைடில் பாருங்க ஒரு கோட்டை. அந்த கோட்டையை மட்டும் உடைக்காமல் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் பேத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஆற்று பாலத்தை தாண்டினோம்னா இது வந்து பார்டர். அந்த கோட்டை தெரியுது பார்த்தீங்களா, அது இங்கிருந்து பார்க்கக்குள்ள சின்னஸாக தெரியுது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல பெரிய கோட்டை தான் போல. ஆனால் இதுதான் உருவாயிருக்குன்னு ஒன்று எனக்கு ஒன்றுமே புரியல. மண் நோண்டி எடுத்துக்கிப்பாங்களா இந்த மாதிரி? ஏன்னா மண் நோண்டி எடுத்து தான் இந்த மாதிரி. அந்த கோட்டை தெரியுதுங்களா அங்கே மேலே பார்த்தீங்களா? ஒரு வண்டி ஒன்று ரிப்பேர் ஆகி நிற்கிது வழியிலேயே. இறங்கக்கூடிய இடம் வந்துருச்சு அவங்களது. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இறங்கினாங்கன்னா அப்படியே நேரம் போயிடலாம். அப்படியே இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் உள்ள போனோம். ஆக்ரா தாஜ்மஹால் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க. நீங்கள் போடுங்க, போடுங்க, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. வச்சுட்டு வச்சுட்டு பாக்குறீங்க, நான் செருப்பில் செத்துலேயே போட்டு அனுப்பிச்சிருக்கீங்களா?
அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாலத்துக்கு அடியில் தான் நேராக போக போகிறாங்க அவங்க. நம்ம போகக்கூடிய ரோடு இதுதான் சரிங்களா. இங்கே இருக்காங்க தேசிய கொடி வச்சுக்கிட்டு பயணத்தை இங்கிருந்து தொடர போகிறாங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 160 கிலோமீட்டர் இருக்கு. 160 கிலோமீட்டர் டெல்லி ஒரு ஸ்ட்ரைட் ரூட் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி கொடுங்க.